Hi friends, Assalamu alaikum, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வெனிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்மளே ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/4 லிட்டர் பால் வந்து நமக்கு 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் இதை வந்து சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கூட விடக்கூடாது. இதை லோ சிம்ல வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இப்போ பாருங்க, 1/4 லிட்டர் பால் வந்துட்டு நமக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு திரண்டு வந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு. பாருங்க இந்த மாதிரி நம்ம பிரிச்சோம்னா ரெண்டும் வந்து ஒன்று சேரக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஹெவி விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை வந்து பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து எப்பவும் பீட் பண்ணும்போது அந்த விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் சில்னஸாக இருக்கணும். அதே சமயம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கண்டென்ஸ்ட் மில்க், அதை வந்துட்டு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து எடுத்துக்கலாம். பீட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஓரங்கள் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நான் 3 கலர்ஸில் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுத்தாச்சு. கலர் கலக்காமல் ஒரு பாட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கலர் கலக்கிறதுக்கு 3 இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இதில் க்ரீன் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் இப்போ அடுத்து பிங்க் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு இதில் எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர் கலக்காத ஒயிட் கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் இது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை பவுலில் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கலர் கலக்காத ஒயிட் கலரை வந்து சேர்த்துடலாம். அடுத்து எல்லோ கலர் வந்து சேர்த்துடலாம் இன்னொரு லேயராக. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, எல்லா இடத்துலையும் ஈவன் ஆகிற மாதிரி. இப்போ அடுத்து பிங்க் கலர், அதை நெக்ஸ்ட் லேயராக சேர்த்துடலாம். அடுத்து க்ரீன் கலர், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக
ஒயிட் கலர் கலர் கலக்காதது மிச்சம் இருக்குல்ல, அதை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓவர் நைட் அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ண விட்டுருங்க. இருக்கட்டும். இப்போ ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, எப்படி செட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, நம்மளோட வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆயிருக்கு. நல்லா கலர் கலராக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு, நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ தான் நான் இதை வந்து ஒரு கோனில் வைக்கிறேன். ச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு. இப்போ அடுத்து பவுல்லையும் நம்ம எடுத்துக்கலாம். பவுல்லையும் எடுத்தாச்சு. இப்போ அதுலேயும் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துடலாம். அப்புறமா ஃபைனலா சாக்லேட் சிரப். பாருங்க நம்மளோட ஹோம்மேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு, கடையில கிடைக்கிற மாதிரியே. நீங்களும் இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபிய உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.